அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்டோ நாகராஜன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் அடுத்தவர்களிடம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவிகள் செய்திடும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களாக கோச்சார கிரகங்களினால் பல இன்னல்களும் பல கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும், மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும், வேலைகளில் பணிச்சுமைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ராகுகேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 21 ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கேது பகவான் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் திடீர் பணவரவு உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். புதிய தொழில் தொடங்கலாம். இதுவரையில் இருந்த தொழில் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு தொழிலை விரிவுபடுத்தி செய்யலாம். கடந்த காலத்தில் கடன் மேல் கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இவ்வாறாக இருந்த கடன்களை எல்லாம் சிறிது குறைத்து கொள்ளப் போகிறீர்கள். கடன் சுமைகள் குறையக்கூடிய காலம் இது. வாகனங்கள், வீடு, இடம் போன்றவற்றினால் லாபம் பெறக்கூடிய காலம் இது. அதாவது வீடு வாகன யோகம் மற்றும் இடங்கள் போன்றவற்றில் உங்களுடைய முதலீடுகள் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த 1.5 வருஷம் வந்து மிகவும் சிறப்பான காலமாக இருக்கப் போகிறது. வெளிநாடுகளுக்கு வேலை விஷயமாகவோ அல்லது வியாபார விஷயமாகவோ பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்க இனிமேல் வந்து அந்த வெளிநாடு யோகங்கள் கிடைத்து வெளிநாடு செல்ல இருக்கின்றார்கள். அதன் மூலம் நல்ல வருமானங்களை ஈட்டக்கூடிய காலம் இது. திருமண தடை, வெகு நாட்களாக செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம் போன்றவற்றினால் திருமண தடை இருந்து வந்ததால் திருமணமாகாமல் இருக்கின்ற ஆண் பெண் இருவருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் தொழிலில் இனிமேல் திறமையும் மேன்மையையும் உண்டு பண்ணுவார். 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் லாபத்தை ஈட்டி தருவார். ஆகையினால் இதுவரை கஷ்டப்பட்டு வந்த நீங்கள் இனிமேல் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக உள்ளது இந்த ராகு கேது பெயர்ச்சி. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சில சில அடிக்கடி பேச்சு முற்றி சண்டையாக மாறும். ஆகையினால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீட்டில் கேது பகவான் இருப்பதினால் கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. பேச்சை குறைப்பது மிக மிக அவசியம். மேஷ ராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவில்
கவனம் கவனம் கவனம். அதேபோல் உடல் நலத்தில் பார்த்தீர்களானால் தலை சம்பந்தமான தலை, கண், மூக்கு, வாய், காது போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகையினால் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. அதேபோல் ஏழாம் இடத்தில் உள்ள கேது பகவானால் சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதால் சில சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தண்ணீர் அதிகமாக குடிப்பது நன்மை அளிக்கும். அடுத்தபடியாக மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அல்லது உயர்கல்வி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு தான் விரும்பிய கல்வி கிடைக்கும், கல்வியில் மேன்மை அடையக்கூடிய காலம் இது. புதிய தொழில் தொடங்குபவர்கள் கணவன் மனைவி இவர்களுடைய பெயர்களில் செய்வது, அதாவது கணவன் மனைவி பெயரிலும் மனைவி கணவன் பெயரிலும் தொழில்கள் ஆரம்பித்தால் நல்ல வருமானத்தை ஈட்டி தரும். இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் தந்தைக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படும், அவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுதல் அவசியம். தந்தை மகன் உறவில் விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புத்திரர்களால் நன்மை கிடைக்கும், புத்திரர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு. அதேபோல் தாயின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்று பார்த்தால் ராகு பகவானுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு, அதாவது ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு. அதேபோல் ஏழாம் இடத்தில் உள்ள கேது பகவானுக்கு பிள்ளையார் கணபதியை வழிபடுதல் நன்மை அளிக்கும். ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம், அதாவது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகு நேரத்தில் பாலாபிஷேகம் செய்து வரலாம். கீழப்பெரும்பள்ளம், கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள கீழப்பெரும்பள்ளம் கேதுவினுடைய ஸ்தலம், அங்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம். இவையெல்லாம் ராகு கேதுக்களுக்கு பிரீத்தி செய்வதாக பரிகாரமாக செய்யலாம். அதேபோல் பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையாரை வழிபடலாம். கோயம்புத்தூர் அருகில் உள்ளவர்கள் ஈச்சனாரி விநாயகரை வழிபடலாம். பாண்டிச்சேரி அருகில் உள்ளவர்கள் மணக்குள விநாயகரை வழிபட்டு கேதுவின் நன்மையை பெறலாம் என்று சொல்லி, இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று கூறி, எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.